டேட்ஸ் சாப்பிடலாமா, டேட்ஸ் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகுமானா? சி, தெர் ஆர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஆக்சுவலி பிரியாணி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அதில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். உங்களால ஒரு பேபியை, ஒரு 3 kg பேபியை அத்தனோட ஒரு வஜைனல் பாசேஜோட புஷ் பண்ணணும்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும்? நம்பர் ஒன், அதில் நம்ம இன்பிட்வீன் பெயினோட வேற புஷ் பண்ணணும், கரெக்ட். நம்பர் 2, வஜைனல் விட்டுருவோம். சிசேரியனுக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க தூங்குறது கஷ்டமாக இருக்கும், பேக் பெயின் வரலாம், லோ பேக் பெயின் வரலாம், கால் ஸ்வெல்லிங் இருக்கலாம், கால் வலி இருக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் த 3rd trimester. டேட்ஸ் சாப்பிடலாமா, டேட்ஸ் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகுமானா? சி, தெர் ஆர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த 3rd trimesterல வந்து பிரெக்னன்ட்டா இருக்க உமனுக்கு சஜஸ்ட் பண்ற எக்சர்சைஸ் அப்படினா அது என்னென்ன மாதிரியான எக்சர்சைஸ்? நிறைய இடத்துல சொல்லிருக்கேன், sugar, thyroid, BP, weight. இத மட்டும் நீங்க ஒரு செக்ல வச்சிருக்கீங்க, both for the mother and the father. ஸோ ரா வெஜிடபிள்ஸில் நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலைன்னா அதில் பாக்டீரியா வைரஸ் இருக்கும். அதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் சரியாக அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் அது மேலேயே போட்டு வச்சுருந்தீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ரூம் டெம்பரேச்சர், சரியான டெம்பரேச்சரில் அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கலைன்னா அதையுமே யூ கேன் காஸ் இன்ஃபெக்ஷன். இப்போ வந்து இந்த ப்ரெக்னன்சியில் வந்து நிறைய பேருக்கு இருக்க கிரேவிங்ஸ் என்ன அப்படின்னா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றதான். ஸோ அது எப்படி மேம்? ஆக்சுவலி பிரியாணி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அதில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் of brisk walking is enough. Romba fast ah ponnu kudala, that will set your tone. Pregnancy la or strict no na sollanum appadina, it's a strict no to packaged foods. Solla panna papaya vandu papali palam pregnancy la romba nalladhu, absolutely lot of vitamins and all in that. So adu saaptale romba nalladhu. ஐபிசி மங்கை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாய்மை சீரீஸில் 3rd trimesterல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறையா கைடன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தீப்தி ஜாமி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் காவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் 2nd trimester வரையும் பேசணும். கரெக்ட்டா மேம். மேம் இப்போ வந்து 3rd trimesterல ஒருத்தங்களோட ப்ரெக்னன்சி கேர் எப்படி இருக்கணும், அவங்க வந்து டாக்டர் கிட்ட அந்த கன்சல்டேஷன்ஸ், அவங்களோட செக்அப் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் எப்படி இருக்கணும் மேம்? ஆக்சுவலி 3rd trimesterன்னு எடுத்து பார்த்தாலே வந்து ரொம்ப போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற ஃபேஸ். ஏன்னா ஃபிசிக்கலி எப்போனா அந்த பேபி வந்து 3rd trimester எப்போ சொல்லுவோம், ஒரு 7-8 months அந்த டைமில் அன்டில் டெலிவரி. ஸோ அந்த டைமில் பேபி கெயின்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1-1.5 kg பேபியோட வெயிட் கெயினாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஹெவினஸ் தெரியும்ல. ஸோ ஃபிசிக்கலி அவங்க எவ்வளோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த 5th month, 6th month இருந்திருப்பாங்களோ ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக இருக்கலாம், டாக்ஸிங்காக இருக்கலாம், பிகாஸ் இட் பி ஹெவி. நம்ம பேபி வெயிட் மட்டும்தான் பேசுகிறோம்ல, அதை சுற்றி ஃப்ளூயிட், அதை சுற்றி யூட்ரஸ், பிளாசண்டா, நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார் தெம் டு ஃபீல் ஹெவி. ஸோ அப்போது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சிங், ரெண்டாவது இமோஷ்னலி ஆல்சோ இட் பி வெரி டிஃபிகல்ட். அவங்க தூங்குறது கஷ்டமாக இருக்கும், பேக் பெயின் வரலாம், லோ பேக் பெயின் வரலாம், கால் ஸ்வெல்லிங் இருக்கலாம், கால் வலி இருக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் த 3rd trimester. ஆனால் அதே டைமில் தான் தில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த கிக்ஸ் ஆல்சோ. அப்போ தான் கிக்ஸ் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக தெரியும். ஸோ இட் இஸ் அ ஃபேஸ் வேர் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் விசிட்ஸ் டு த கைனகாலஜிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, என்ன பேபி இன்னும் ஃபாஸ்டராக வளரது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து 1 kg டக்குன்னு டபுள் ஆகி ஒரு 4-6 weeks 2 kg வந்துடும். ஏன்னா டெலிவரி கிட்ட வந்து இட் ஹாஸ் டு கம் டு 2.5-3 kg. அதனால என்ன ஆகும், இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எப்போ ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் இன் எவ்ரி 3-4 weeks இனிஷியலாக இருந்தது வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeksாக மாறும். 2 வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு 30-32 weeks அப்புறம், ஒரு 7-8 months ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks பார்க்க சொல்வோம். இதுவே நிற மாதம், அதாவது 36-37 வாரம் நிற மாதம்னு சொல்லுவோம்ல, 9 months முடிஞ்சு அந்த டைமில் வீக்லி ஒன்ஸ் அவங்க டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்லி நம்ம நார்மலாக மந்த்லி ஒன்ஸ் பார்க்க வேண்டியது ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks ஆகும். ஒன்ஸ் எவ்ரி வீக் ஆகும் எப்போ நம்ம டேர்ம் நிற மாதம் ரேஞ்சுக்கு நம்ம டெலிவரி கிட்ட போகும்போது, அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஒரு வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து நார்மலாகவே வந்து மற்ற ட்ரைமஸ்டரோட இந்த ட்ரைமஸ்டரில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ரொம்ப டவுட்ஸ் இருக்கும். இந்த ஃபுட் எடுத்துக்கலாமா, இந்த ஃபுட்டை எடுத்துக்க கூடாதா, ஏதாவது ஒன்று சாப்பிட்றதா இருந்தாலுமே வந்து ஐயோ சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான டயட் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எந்தெந்த ஃபுட்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக நான் சொன்னேன்ல வெயிட் கெயின் ராபிட் ஃபேஸ் வந்து பேபிக்கு இந்த இந்த மாதத்துலேருந்து தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதுமே நாட் ஓன்லி ஜஸ்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இல்லைன்னா அந்த ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ் மந்த்லையுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோர் ஸோ இன் ப்ரெக்னன்சி அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இது என்ன நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரைஸ் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்க இத்தினோண்டு தான் ரைஸ் சாப்பிட்றாங்க டாக்டர், ஆனால் வந்து வயிறு ஃபுல் ஆகுதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெவினஸ் இருக்கும்ல, ஆப்வியஸ்லி ரொம்ப நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஒன்று ரொம்ப பெருசாக ஃப்ரண்ட்டில் நம்ம வயிற்றில் இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு நம்ம அவ்வளோ ஹெவியாக சாப்பிட முடியாது. முன்னாடி மாதிரி நம்ம ஒரு கப் ரைஸ் சாப்பிடும், ஒரு ரெண்டு கப் சாப்பிட்றாலும் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்பேஸ் அவுட் பண்ண சொல்லும், அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலே போகும். ரைஸ் அதிகமாக இல்லாமல் ரைஸும் எடுத்துட்டு பட் அட் த சேம் டைம் ஒரு ஒன் இஸ் டூ டூ ஒன் இஸ் டூ த்ரீ போர்ஷனில் வெஜிடபிள்ஸ் இல்லைனா கூட்டாக இருக்கலாம், இல்லை அது காயாக கூட இருக்கலாம், அண்ட் ஆல்சோ மோர் இதெல்லாமே ரொம்ப ஃப்ரூட்ஸ் இருக்கலாம் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபுட். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எசென்ஷியல் ஃபார் பேபிஸ் க்ரோத் அண்ட் மதர்ஸ் ஹெல்த் ஆல்சோ. ஏன்னா அப்போ ஸ்ட்ராங்காக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருந்தால் தானே அம்மாவாலும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அண்ட் ஆல்சோ அவங்க டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிற டைம். கண்டிப்பாக இப்போ வந்து எக்கச்சக்கமான டேட்டா, டேட்ஸ் சாப்பிடலாமா, டேட்ஸ் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகுமானா, சி தெர் ஆர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். ஸோ எதுவுமே மேஜிக் கிடையாது. இப்போ எஸ் டேட்ஸ் எடுத்துனா தெர் ஆர் ஃபியூ ஸ்டடீஸ் விச் சேஸ் டேட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு த்ரீ டு ஃபோர் டேட்ஸ் ஒரு நாளைக்கு அதுவும் நிற மாதம் வந்ததுக்கப்புறம் கேன் ட்ரிகர் கண்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் இருக்குதான் ஃபியூ ஸ்டடீஸ். அது ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ ஒன் சச் மேஜிக் மெடிசன் இல்லை. ஸோ டேட் சாப்பிட்டா டெலிவரி ஆகிடும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓவரால் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ப்ரெக்னென்சி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் இப்போ ஒரு பத்து பேர் ப்ரெக்னென்ட் மதர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக யாரன்னா அதுலேயே ஒரு மூணு நாலு பேருக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் எதர் சுகர் இருக்கும், தைராய்டு இருக்கும், பிபி இருக்கும், இல்லை ட்வின்ஸாக இருப்பாங்க, ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துருக்கு. இப்போ லோ ரிஸ்க்குன்னு சொல்கிறதே மறந்து போச்சு, எதுவுமே ப்ராப்ளமே இல்லை, இட்ஸ் அ லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறதே வி ஹவ் ஜஸ்ட் ஃபர்காட்டன். ஏன்னா எல்லாருக்கும் ஏதான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அட்டாச்சாக இருக்குது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதான ஒரு இஷ்யூ நம்ம ப்ரெக்னென்சியில் பார்க்குறோம். ஸோ எல்லாமே காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி நான் சொல்ல வரல, பட் அட் த சேம் டைம் நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஹெல்த்தி ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து ஆப்வியஸ்லி வெளில போய் சாப்பிடணும்னு தோணும், ஏதான மழை கா கண்டிப்பாக கிரேவிங்ஸ் இருக்கும். பட் த ஒன்லி திங் இஸ் தட் வி ஆர் நாட் சேயிங் நீங்கள் அப்படியே செயின்ட் மாதிரி சாப்பிடாமே இருக்கணும், வெறும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லலை. எஸ் பி வெரி கேர்ஃபுல். நான் முக்கியமாக ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட், ரொம்ப பாஷ் பிளேஸ், அங்கே போனால் ஒன்றுமே வராதுன்னா அப்படி கிடையாது. அங்கே போய் நிறைய பேர் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டேன் டாக்டர்னு கேட்டால் வாமிட்டிங் டயரியாவோடு வருவாங்க, சரி ஒரு எட்டு மாதம் ஆறுது வெளில போய் சாப்பிட்டு வந்தேன்வாங்க. என்ன சாப்பிட்டேன்னா, டாக்டர் நான் வெஜிடபிள் சாலட் தான் சாப்பிட்டேன், சாலட் சாப்பிட்டேன், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டேன் வந்துட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு எவ்வளோதான் நீங்கள் பெரிய பாஷ் பிளேஸில் போய் சாப்பிட்டாலும் அந்த வெஜிடபிள் சாலட் இருக்குல்ல, அதில் இல்லாத ஆர்கானிசம்ஸ் எதுலையுமே இல்லை. ஸோ ரா வெஜிடபிள்ஸில் நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலைன்னா அதில் பாக்டீரியாவாக இருக்கும். அதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் சரியாக அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் அது மேலேயே போட்டு வச்சுருந்தீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ரூம் டெம்பரேச்சர், சரியான டெம்பரேச்சரில் அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கலைன்னா அதையுமே யூ கேன் காஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ த ப்ராப்ளம் வித் ஈட்டிங் அவுட் சைட் ஃபுட் இல்லை சாப்பிட்றது இல்லை, அதை தாண்டி நம்மளுக்கு வாமிட்டிங் டயரியா ஃபீவர் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஃபீவர் வந்தால் என்னாகும், நம்ம பாடி வில் ப்ரொடியூஸ் ப்ராஸ்டாகிளாண்டன்ஸ், அந்த ப்ராஸ்டாகிளாண்டன்ஸ் தான் வில் ட்ரிகர் லேபர், அது நடுவில் திருப்பி ஒரு குறை மாதம் பெயின் வரும் டெலிவரியாக எதுக்கு. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வீசே நீங்கள் ஹோட்டல் போங்க, கிரேவிங்க்கு சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிடும் போது ஒரு கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் உங்கள் சாப்பிட்றது. கேர்ஃபுல்லாக வாட் டு ஐ மீன் அப்படின்னா அப்போ சமைச்சு கொடுக்கணும், தட் இஸ் லைக் சே ஒரு இடியாப்பம், ஒரு இட்லி ஆப்பம், சம் அதை ஒரு ஸ்டீம் பண்ணி பேக் பண்ணுறது, அந்த உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ஒரு நீங்கள் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது முன்னாடியே பண்ணி வச்சுருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த டிஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. தட்ஸ் வாட் வி ஜென்ரலி டெல், சாப்பிடக்கூடாது வெளில போகக்கூடாதுலாம் கிடையாது, பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
மேம் இப்போ வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்க கூடாது அவங்களோட டயட்ல அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் இருக்கா? எடுத்துக்க கூடாதுன்னா பேஸ்ட் அகைன் பேஸ்ட் ஆன் தியர் மெடிக்கல் கண்டிஷன் லைக் சுகர் பிபி தைராய்டு தர பர்டிகுலர் திங்ஸ் ஆப்வியஸ்லி சுகர்ஸ்னா ஜங்க் அவாய்ட் பண்ணும். சுகர்ஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு டயட்லாம் ரொம்ப அதிகமாக எதுவுமே வேண்டாம். அதிகமாக சுகர்ஸோ அதிகமாக ஒரு சால்ட் இன்டேக்கோ வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஜங்க் ப்ராசஸ் பேக்கேஜ் ஃபுட்ஸ் வேண்டாம். அண்ட் இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸில் நீங்கள் என்ன தான் அந்த ஒரு ஒரு சிப்ஸ் பேக்கெட்டில் நீங்கள் பார்த்தாலும் அந்த அளவுக்கு அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்குது. தட் ஓன்லி மேக்ஸ் யூ கிரேவ் மோர். ஸோ அந்த சால்ட்டை திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு தோணும், இல்லை ஒரு சோடாஸ் திருப்பி சாப்பிடணும்னு தோணும். ப்ரெக்னென்சியில் ஒரு ஸ்ட்ரிக்ட் நோன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ டு பேக்கேஜ் ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட். ஆல்ரெடி அதை ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா அஃப்கோர்ஸ் அதை எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சேவ் பண்ண முடியும்? ஒரு இடத்துல பேக்கேஜ் பண்ணணும்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி சேவ் பண்ண முடியும்? ஸோ அதனால பேக்கேஜ் ஃபுட், சோடாஸ் கம்ப்ளீட் நோ டியூரிங் ப்ரெக்னென்சி. மேம் இப்போ நார்மலாகவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பப்பாயா சாப்பிடக்கூடாது, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, இந்த எள்ளு லைக் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே நம்ம அது கேட்டு கேட்டே நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அவங்க எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எந்த வீடியோ போடுறதுனே எனக்கு தெரியல. நான் நிறைய ஆக்சுவலாக ஈவன் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் 2nd மந்த் கூட இதே வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். பப்பாயா, பைனாப்பிள், எள்ளு, என்ன வேணாலும் சொல்லுங்கள், உளுந்த, கருப்பு திராட்சை, எது என்ன எதுவுமே நேச்சுரலாக கிடைக்கிறது குழந்தைய பாதிக்காது. என்னன்னா இந்த பப்பாயா, பைனாப்பிள் அதெல்லாம் என்னென்னா, நம்ம யார் நம்ம எங்கே பழத்தை நம்ம காயாக சாப்பிட்ருக்கோம்? பப்பாயாவில் காயாக சாப்பிட, அதாவது பழுக்காத அன்ரைப்ட் பப்பாயா, அதில் என்ன ஆகும்னா, அன்ரைப் பப்பாயா நம்ம நிறையா சாப்பிட்டோன்னா பப்பாளி பழத்தில், அது ரைப் ஆகாமல், அதாவது பழமாக ஆகாமல் சாப்பிட்டோன்னா அதில் சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது, நம்ம யூட்ரஸ் கொஞ்சம் கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். எங்கே நம்ம காயா எங்கேயா யார் சாப்பிட்றாங்க? ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஆக்சுவலாக சொல்லப்போனால் பப்பாயா வந்து பப்பாளி பழம் ப்ரெக்னன்சியில் ரொம்ப நல்லது. ஓகே, அப்சல்யூட்லி லாட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் ஆல் இன் தட். ஸோ அது சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. பழமா நம்ம காயை எதுவுமே சாப்பிட்டதில்லை, பழத்தை பழமாக தான் சாப்பிட்றோம். எதுவுமே இன் ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்மால் ப்ரொபோர்ஷன், அது பைனாப்பிள் ஆகட்டும் இல்லை பப்பாயா ஆகட்டும், எது வேணாலுமே ஸ்மால் குவான்டிட்டியில் எது எடுத்துட்டாலுமே அது ஹெல்த்தி தான். எனி திங் இன் எக்ஸஸ் இஸ் பேட். ஈவன் நீங்கள் எந்த அப்படி அப்சல்யூட்லி ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னா கூட எனி திங் இன் எக்ஸஸ் இஸ் பேட். ஸோ அது ஒரு மாட்ரேஷனில் எடுத்துட்டு, இஃப் யூ ஆர் நாட், எதுவும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை, உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணலை அப்படின்னா மாட்ரேஷனில் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம். மேம் இப்போ வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய பேருக்கு இருக்க கிரேவிங்ஸ் என்ன அப்படின்னா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றதான். ஸோ அது எப்படி மேம்? ஆக்சுவலி பிரியாணி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அதில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரைஸ் யூ டேக் ஆப்வியஸ்லி. ஆனால் பிரியாணியில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்களோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ ஹெல்த்தி. ஏன்னா நீங்கள் அதை நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு ஸ்டியூ மாதிரி பண்ணி சாப்பிட்டா இன்னும் மோர் ஹெல்த்தி. ஸோ நீங்கள் அந்த ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச வெஜிடபிள்ஸோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். குவான்டிட்டி தான் பார்க்கணும். அதை ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்சல்யூட்லி அ கிரேட் ஃபுட் டு ஹேவ் ஃபார் லன்ச். ஓகே, டின்னர் வேண்டாம். அதில் ஆல்சோ நீங்கள் மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ப்ரொஜஸ்ட்ரான்ற ஹார்மோன்னால நிறைய சேஞ்சஸ்னால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப நெஞ்சரிச்சல் இருக்குது, ரீஃப்ளக்ஸ் இருக்குது, சாப்பிட்டாலே ரொம்ப வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸை கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி வெஜிடபிள் ரைஸ் ஆர் எனி அதர் ரைஸ், ஹோம் மேட், வீட்டில் பண்ணது வெஜிடபிள்ஸை நீங்கள் பாயில் பண்ணி ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்றது இஸ் அப்சல்யூட்லி எக்ஸலண்ட் டு கோ. ஓகே, ஆஃப்டர்நூனுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இதுலலாம் வந்து என்னென்னா 9th மந்த் 8th மந்த் இப்போல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து அந்த ப்ரெக்னென்சி வந்து நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸசைஸ் செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த 3rd trimesterல வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கு சஜஸ்ட் பண்ணுற எக்ஸசைஸ் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான? ஆக்சுவலி 3rd trimester இல்லாமல் அதாவது மேஜிக்காக நம்ம 3rd trimester மட்டும் ஒன்றும் பண்ண நம்ம டெலிவரி ஆக போகிறதுல, வி ஹாவ் டு ஸ்டார்ட். நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணும் போதே உங்களோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சுகர், தைராய்டு, பிபி, வெயிட், இதை மட்டும் நீங்கள் ஒரு செக்கில் வச்சுருக்கீங்க, போத் ஃபார் த மதர் அண்ட் த ஃபாதர். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மதர். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா எப்போ பார்த்தாலும் அம்மா பற்றி மட்டும் தான் நம்ம பேசுவோம், அப்பா பற்றி பேசினதே இல்லை. இது ரெண்டுமே இந்த சொன்ன அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. உங்கள் ஹைட்டுக்கான வெயிட்டு, உங்களோட வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது, பிஎம்ஐ நல்லா இருக்குது அப்படின்னா
அப்போவே உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரெக்னென்சியில் சடனாக எல்லோரும் வந்து நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும், நான் பயங்கரமாக யோகா பண்ணணும்னா சடனாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வெல் இன் அட்வான்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ப்ரையர். ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி? நம்ம ஜெனரல் டெலிவரியில் புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹிப், தை, உன்னோட லெக் மசில்ஸ், உன்னோட ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, உங்கள் லங் மசில்ஸ், அது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே உங்களால் ஒரு பேபியை, ஒரு 3 kg பேபியை அத்தனோட ஒரு வஜைனல் பாசேஜோட புஷ் பண்ணணும்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும், நம்பர் ஒன். அதில் நம்ம இன்பிட்வீன் பெயினோட வேற புஷ் பண்ணணும், கரெக்ட். நம்பர் டூ, வஜைனல் விட்டுருவோம். சிசேரியனுக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி எப்படி ஆகும்? உங்களோட மசில்ஸ், உங்களோட லிகமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகணும்னா உங்களோட விட்டமின்ஸ், மினரல்ஸ், உங்களோட சுகர் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால், தைராய்டு ஸ்டேட்டஸ், விட்டமின் சி லெவல்ஸ், விட்டமின் B12 லெவல் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே ஹெல்த்தியாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே உங்களோட பேஸ்லைன் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஸ்லைன் ஹெல்த்தை நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் வாக்கிங் போகலாம், இல்லை நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் ரெண்டு குரூப்பாக ஆக்சுவலாக பிரிக்கலாம். ஒன்று, முன்னாடியிலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக மேனேஜ் பண்ணுறவங்க ஒரு குரூப், அவங்களுக்கு தெரியும் அது ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ஆகட்டும், இல்லைனா வந்து யோகா ஆகட்டும், இல்லை வாக்கிங்கோ ஜாக், அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஸ்விம்மிங், அது ஒரு குரூப். செகண்ட் குரூப் வந்து ப்ரெக்னென்சியில் தான் நம்ம முடிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, மெஜாரிட்டி ஆஃப் தம் அந்த குரூப்பில் தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது வெறும் ஸ்டார்ட் வித் வாக்கிங். உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒரு வாக்கிங் ஷூஸ் போட்டு, இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப் போகிறது மட்டும் வாக்கிங் இல்லை, இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறது, காய் கடைக்கு போயிட்டு நீங்கள் காய் வாங்கிட்டு வர்றது வாக்கிங் இல்லை, ஒரு ஷூ அண்ட் சாக்ஸ் போட்டு, ஒரு வாக்கிங் ஷூ அண்ட் சாக்ஸ் போட்டு, கையில் தோளெல்லாம் எதுவும் இல்லாமல் ரெண்டு கையை நல்லா வேவ் பண்ணி நல்லா பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வாக்கிங் போகிறது, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 15 minutes இந்த டே, 15 minutes இந்த மார்னிங், 15 minutes இந்த ஈவினிங், ப்ரிஃபரபிளி டியூரிங் சன்ரைஸ் ஆர் சன்செட். ஓகே, தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் யோர், அஃப்கோர்ஸ் ஒரு சன்லைட் எக்ஸ்போஷரும் விட்டமின் டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த மார்னிங் 6 to 7 இல்லை ஈவினிங் ஒரு 6 to 6:30 ஷுட் பி ஃபைன். எந்த டைம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை 15 minutes ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக 20 minutes, அப்புறம் ஒரு 30 minutes போதும். 30 minutes இந்த மார்னிங், 30 minutes இந்த ஈவினிங், முடியலையா அட்லீஸ்ட் அட் அ ஸ்ட்ரெச் ஒரு 30 to 40 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் இஸ் இனஃப். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னு கூட இல்லை, தட் வில் செட் யுவர் டோன். அந்த ஒரு வாக்கிங்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மினிமம் 5 to 6 days a week பண்ணுங்கள். வேணால் ஒரு 1 or 2 days கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே ஃபஸ்ட்டு 3 to 4 or 5 months குள்ளேயே யூல் ஃபீல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த பாசிட்டிவிட்டி, உங்களால் சரி உங்கள் பாடி நல்லா இருக்குன்ற அந்த ஃபீலிங்கே வரும். அதுக்கப்புறம் ப்ராபப்ளி யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பயமாக இருக்குனா ஸ்விம்மிங் எடுத்துக்கலாம், அப்புறம் நீங்கள் யோகா ஸ்விம்மிங் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இட் இஸ் வெரி குட் பிகாஸ் அண்டர் வாட்டர் உங்களோட பாடி வெயிட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. தட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் ப்ரெக்னென்சி. எவ்வளோ பேரும் நம்ம ஸ்விம்மிங்லலாம் ப்ரெக்னென்சி போது ஸ்விமிங் பண்ண, ஃபோட்டோஷூட்டுக்கு மட்டும் ஸ்விமிங் போகிறோம், அப்புறம் அந்த ஃபோட்டோஷூட்டில் ஸ்விமிங் பண்ணலாம், ஆனால் நார்மல் இதில் பண்ண முடியாதா? இட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப், ரொம்பவே சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. அண்ட் அதுக்கப்புறம் அட் தி ஃபேக் எண்ட் ஆஃப் இட் வேணா நீங்க மொமெண்ட்லனா பரவாயில்லையே எனக்கும் இங்கிலீஷ் தமிழ் மாதிரியே புரியுது அப்படின்னு நினைச்சிருப்பா நினைக்கிறேன். நாங்கள் தமிழ் பேசும்போது நான் நிறைய வாட்டி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய நன்றி சொன்னாங்க, அதை சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷம். அவங்க உண்மையிலுமா சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி நீங்க தமிழ் பேசுது, நீங்க மனசார சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. Hotstar specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste daily, taste daily.